அவை வளர்ந்து வரும் நகரங்களாக இருந்தன. ஒவ்வொன்றும் அதன் சொந்த ராஜாவை கொண்டிருந்தன. திடீரென்று ஒரே நாளில் அவை நெருப்பால் அழிக்கப்பட்டன. ஒருபோதும் மீண்டும் கட்டப்படவில்லை. இது சுமார் 3900 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அந்த இரட்டை நகரங்களில் ஒன்று சோதோம், மற்றொன்று கொமோரா. மோசமான புகழ் பெற்ற இந்த நகரங்களுக்கு என்ன நடந்தது என்பதை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள அவை செழித்து கொண்டிருந்த காலத்திற்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். பாரம்பரியமாக சோதோம் மற்றும் கொமோரா ஓரினை சேர்க்கை செயல்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்தார்கள். அது கடவுளுக்கு பிடிக்காத செயல் என்பதால் அவர் அந்நகரங்களை அழிக்க முடிவு செய்தார். கடவுள் கொண்டு வரப்போகிற இப்பேரழிவிலிருந்து நாம் மூன்று முக்கிய பதிவை பற்றி பார்ப்போம். முதல் பதிவு, கடவுள் அழிக்க போறாருனா அதை அவர் முன்கூட்டியே சொல்லி எச்சரிக்கை கொடுப்பார். அப்போ லோத்து காலத்தில் கடவுள் முன்கூட்டியே எச்சரிக்கை கொடுத்தாரா? ஆமாம். ஆதியாகமம் 19:13-14 13 நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம், இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரியதாயிருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். 14 அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமார்த்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்று எச்சரிக்கை விட்டார். ஆனால் அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இப்போ ரெண்டாவது பதிவு, தம்மை வணங்கும் மக்களை தப்பிக்க வைப்பாரா? அது எப்படி? ஆதியாகமம் 19:16-17 லோத்து தாமதித்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த தேவதூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் இரண்டு குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். மூன்றாவது பதிவு, கடவுள் சொன்ன மாதிரி அவரே அழிப்பார், வேற எந்த மனிதர்களால் அந்த அழிவை வரவிட மாட்டார். ஆதியாகமம் 19:24-26 அப்பொழுது கர்த்தர் சோதேமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தரால் வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமியனத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூளானாள். லோத்தின் நாட்களில் நடந்தது போலவே மனிதகுமார நாட்களிலும் நடக்கும். அது என்னன்னு லூகா 17:31-33 பார்ப்போம். மனிதகுமாரன் வெளிப்படும் நாளிலோ வீட்டு மாடியில் இருப்பவர் தன் வீட்டில் இருக்கிற பொருட்களை எடுப்பதற்காக கீழே இறங்கி வர வேண்டாம். வயலில் இருப்பவர் தான் விட்டு வந்த பொருட்களை எடுப்பதற்காக திரும்பி போக வேண்டாம். லோத்துவின் மனைவியை நினைத்து பாருங்கள். தன்னுடைய உயிரை பாதுகாக்க முயற்சி செய்கிறவன் அதை இழந்து போவான், ஆனால் தன் உயிரை இழப்பவன் அதை பாதுகாத்துக் கொள்வான்.